ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சதீஷ், ஜேஎஸ் பேடிட்ஸ். ஒவ்வொரு நாளும் வரலாற்று நிகழ்வில் வந்து ஒரு தனிநபரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர் சு கிருஷ்ணமூர்த்தி ஆவார். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளருங்க. இவர் பார்த்தீங்கனாக்கா வந்து 1929 புதுக்கோட்டையில் வந்து பிறந்திருக்காருங்க. செப்டம்பர் 7, 2014 வந்து இவர் சென்னையில் வந்து காலமாயிருக்கிறார். இவர் பார்த்தீங்கனாக்கா வந்து தமிழக எழுத்தாளர். வங்க மொழியிலிருந்து தமிழுக்கு ஏராளமான புன விளக்கியங்களையும் கட்டுரைகளையும் மொழியாக்கம் செய்தவர். திருக்குறள், பாரதியார் கவிதைகள், குருதி நூல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கியங்களை வங்க மொழியில் மொழிபெயர்த்தவர் என்பது ஒரு சிறப்பான குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. இவரோட கல்வி வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராஜா கல்லூரியில் இளங்கலை படிச்சிருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் வந்து முதுநிலை பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சமஸ்கிருதம், இந்தி மற்றும் செர்மானிய மொழியில் வந்து முதன்மை தேர்ச்சி பெற்றவராக குறிப்பிடத்தக்கது. இவரோட வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னை நடுவண் அரசில் வந்து கணக்காய்வாளராக வந்து பணியாற்றியிருக்காரு. அப்புறம் 1955 கல்கத்தாவுக்கு வந்து ஒரு இடமாற்றம் போயிருக்கிறாப்புல. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வங்க மொழியை கற்று தேர்ந்தார். கல்கத்தா தமிழ் சங்கத்தில் வந்து உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. 3 டெல்லியில் பணிபுரிஞ்சு 1987 அவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இலக்கிய உலகிற்கு வந்து சிறுகதை மூலமா வந்து அறிமுகமாயிருக்கிறாருங்க. நன்றிக்கு ஒரு விலை, மனிதன், இவர் வந்து எழுதிய நூலில் வந்து ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க நூலாக போற்றப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நஸ்ருல் இஸ்லாக் நூலுக்காக இலக்கிய சிறந்த ஆசிரியர் விருதையும் இவர் வந்து பெற்றிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னாக்க வந்து வங்க மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு பல நூல்களை மொழிபெயர்ப்பு செஞ்சுள்ளார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திரா பாத்தசாரதி எழுதிய குருதிப்புரல் என்ற நூலை வந்து வங்க மொழியில் ரத்த போன்யா என்ற தலைப்பில் வந்து மொழிபெயர்ப்பு செய்து சாகித்ய அகாடமி பரிசும் வங்காள அரசு வந்து சம்மேள பரிசும் இவர் வந்து பெற்றிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். வங்க மொழியிலிருந்து 36 நூல்களை வந்து தமிழுக்கு இவர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் கிருஷ்ணமூர்த்தி வந்து நான் கடந்து வந்த பாதை என்ற பெயரில் தன் வாழ்க்கை வரலாற்றை வந்து அவர் எழுதி அவர் மிகவும் வந்து ஒரு புகழை வந்து அடைஞ்சிருக்கார். இந்த எழுத்து துறையில் வந்து ஒரு ஆசிரியர் துறையில் வந்து இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது, அப்புறம் வந்து வங்காள சாகித்ய அகாடமியின் லீலா ராய் ஸ்மார்க் விருது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாப்புல. இவரோட பணி வந்து எழுத்தாளர் துறையில் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு பணியாக வந்து செயல்படுத்தி வந்திருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னாக்க 2014 செப்டம்பர் 7 வந்து காலமாயிருக்கிறாருங்க. இவருக்கு வந்து உஷா பஞ்சாபி கிருஷ்ணன் என்ற மகளும் ராதாகிருஷ்ணன் என்ற மகனும் இருக்கிறாங்க. 2 ஒரு ஆண் ஒரு பெண். இவரோட நினைவுனால தான் நம்ம வந்து இன்றைக்கி செப்டம்பர் 7 போற்றப்படுது. மேலும் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை தினம் தினம் பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் ஜேஎஸ் பேரிட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்கள் வளர்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல தகவல்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.